அன்பிற்கினிய மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் பாடம் 4 இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துகள் இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இயக்க அமைப்பு என்றால் ஆங்கிலத்தில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று குறிப்பிடுவார்கள். கணிப்பொறியை பயனராகிய நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் இயக்க அமைப்பானது மிக மிக இன்றியமையாதது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது மிக மிக முக்கியமானது, இன்றியமையாதது. இந்த பாடத்தில் நம்ம இயக்க அமைப்பினுடைய கோட்பாட்டு கருத்துருக்கள் கான்செப்ட்ஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த இயக்க அமைப்பு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மென்பொருள் பற்றி பார்க்கலாம். மென்பொருள் ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மென்பொருள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்பொருள் என்பது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கட்டளைகளினுடைய தொகுப்பு தான் மென்பொருள், நிரல்கள்னு சொல்லுவாங்க. அந்த நிரல்களினுடைய தொகுப்பு தான் வந்து மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டளைகளினுடைய தொகுப்பு வந்து நிரல்கள், நிரல்களினுடைய தொகுப்பு என்பது மென்பொருள். இப்போது மென்பொருள் என்பது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வது, கணிப்பொறியில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான கட்டளைகளினுடைய தொகுப்பு. இப்போ தான் நான் சொன்னேன், நான் கட்டளைகளினுடைய தொகுப்பு என்பது நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிரல்களுடைய தொகுப்பை நம்ம வந்து மென்பொருள்னு சொல்கிறோம். அதனால் இங்கே என்னென்னா, நேரடியாகவே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, கட்டளைகளுடைய தொகுப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ மென்பொருள் என்பது என்னென்னா, அடிப்படையில் கட்டளைகளினுடைய தொகுப்பு. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கம்ப்யூட்டருக்கு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்றதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்கும், சரிங்களா. இப்போது இந்த மென்பொருளானது அடிப்படை வன்பொருள்களுடன் செயல்பட்டு இது தேவையான வெளியீடுகளை தருகிறது. பொதுவாக மென்பொருளானது வன்பொருள்களோடு சேர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாஃப்ட்வேர் என்பது ஹார்ட்வேரோடு சேர்ந்து, கம்ப்யூட்டர்னாலே சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் தானே, ஸோ ஹார்ட்வேரோடு சேர்ந்து செயல்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போ மென்பொருளுடைய வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இரண்டு வகைகள். ஒன்று பயன்பாட்டு மென்பொருள், இன்னொன்று அமைப்பு மென்பொருள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமைப்பு மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன்னாலே பயன்பாடு, ஒரு குறிப்பிட்ட பயன்பாடு. இந்த விஷயத்தை மட்டும்தான் அது செய்யும், வேறு எதுவுமே செய்யாது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நம்ம உருவாக்கப்பட்ட மென்பொருளானது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தவிர வேறு எதையும் செய்யாது. உதாரணமாக ஒரு வேர்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது அந்த வேர்டு சுர்செயலி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு உரையை உருவாக்குவதற்கு நம்ம ஒரு செயலியை உருவாக்குறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். ஒரு உரை ஆவணத்தை மட்டும்தான் உருவாக்கும். ஒரு வரைபடத்தை வரைவதற்காக நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் செய்யும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கணிப்பீடுகளை செய்வதற்கு நாம் ஒரு மென்பொருட்களை உருவாக்குகிறோம் என்றால் அந்த கணிப்பீடுகளை மட்டுமே செய்யும், வேறு பணியை செய்யாது. ஆக ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டுமே செய்கின்ற மென்பொருட்களை அமைப்பு மென்பொருட்கள் என்று குறிப்பிடுகிறோம். புத்தகத்தில் அதுக்குண்டான உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் வேர்டு, விஎல்சி பிளேயர், இது போன்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த பணிகளை மட்டுமே செய்கிறது. அது போன்ற அமைப்பு மென்பொருள்கள், அமைப்பு மென்பொருள் என்பது என்ன அப்படின்னா, இது வன்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள்களை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி நிரல். இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் ரன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ஏ ஹார்ட்வேர். ஸோ ஒரு ஹார்ட்வேரையும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் ரன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டு தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர், சரிங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸர். லாங்குவேஜ் ப்ராசஸர் என்பது பார்த்திங்க அப்படின்னா மொழி பெயர்ப்பி அப்படின்னு சொல்கிறோம், மொழியினை பெயர்ப்பது. இப்போ வந்து நம்ம உதாரணமாக சி என்கிற ஒரு மொழி இருக்கிறது, கணினி மொழி இருக்கிறது என்றால் அந்த கணினி மொழியை மொழி பெயர்ப்பதற்கு
அதாவது நாம் வந்து சீல நிரல்களை எழுதுகிறோம். அந்த நிரல்களை கணிப்பொறிக்கு புரிந்து கொள்வதற்கு அதற்கேற்றவாறு மொழிபெயர்ப்பது தான் மொழிபெயர்ப்பி அப்படின்னு சொல்கிறோம். கம்பைலர், இன்டர்பிரட்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான மொழிபெயர்ப்பிகள் தான். இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளும் எதில் வந்துடும், சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வந்துடும், அமைப்பு மென்பொருளில் வந்துடும். அப்போது மென்பொருள் என்பது என்னென்னா, மென்பொருள் என்பது கட்டளைகளின் தொகுப்பு ஆகும். கணிப்பொறியை இயக்குவதற்கான கட்டளைகளின் தொகுப்பு ஆகும். மென்பொருளானது இரண்டு வகைப்படும், ஒன்று பயன்பாட்டு மென்பொருள், மற்றொன்று அமைப்பு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு மட்டுமே அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு மட்டுமே அதை நாம்